முயன்று முற்றிலும் முரண்பட்ட தகவல்களை தந்துவதும் அல்லாமல் முகத்தில் கரிபூசிக் கொள்கின்றன. பைபிள் படி விபச்சாரம் செய்தவனுடைய 10 தலைமுறைகள் ஆண்டவனால் அங்கீகரிக்கப்படுவதில்லையே. எப்படி இயேசுநாதர் மற்றும் அங்கீகாரம் பெற்றார்? பைபிள் ஜிட்ரோனமி 23 அத்தியாயம் 2 விபச்சாரத்தில் பிறந்தவன். இதற்கான தமிழ் பைபிளின் பரிசுத்தம் எப்படி பரிசுத்த வேதகாமம் ஜிட்ரோனமி உபாகமம் 23 அத்தியாயம் 2 வேசிப்பிள்ளையும் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது, அவனுக்கு 10 தலைமுறையானவனும் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது என்றுள்ளதே. நீங்கள் சொல்லும் சாலமோன் யாருடைய மகன்? தாவீதின் மகன். யார் மூலம் பெற்றது? தாவீத் குளிக்கும் போது பார்த்த பெண் பத்சேபாள் என்னும் உரியாவின் மனைவி மூலம் பெற்றது. ஆக வேசிப்பிள்ளை என்றுதானே அர்த்தம். அஸ்தாபிருல்லா, அல்லா அல்லா, எங்களை மன்னித்து விடுவாயாக. ஓ பாதிரிகளே, இந்த பாதகத்தை செய்யலாமா? இது நியாயமா? புனித ஆதி சொன்னதாக இப்படியா குழப்பி விட வேண்டும்? குடிகாரனின் உளறல்களை விட கேடுகட்டை வரிகள் எழுதிய கல் நெஞ்சமே, இறைவனால் அனுப்பிய இறை தூதர்களை இப்படியா இழிவுபடுத்துவது? இது உங்களுக்கு நியாயமா? எங்களை விரோதிகளாக கருதுகிறீர்களே, நீங்கள் துரோகிகளாக வல்லவா இருக்கிறீர்கள்? இதற்கு ஏன் மௌனம்? இத்துடன் விட்டீர்களா? இதோ தாவூத் நபியின் இன்னொரு மகன் தன் சகோதரியின் கற்பை அளித்தான் என்கிறீர்கள். ஏற்கனவே சொல்லியபடி பகுதி 2 சாமுவே அத்தியாயம் 13-14 படித்து பாருங்கள், புரியும். இத்துடனா? இதோ இன்னும் ஒரு சொல்ல கூசும் ஆதி பேசியது. பரிசுத்த வேதகாமம் பைபிளை புரட்டுங்கள். தன் தந்தையின் கண்முன்னால் தந்தையின் மகன் தந்தையின் மனைவிகளுடன் உடலுறவு கொண்டானாம், அதுவும் தாவீது மகனே. இதோ பரிசுத்த வேதகாமம் 2 பகுதி சாமுவே அதிகாரம் 16:23 22 அப்படியே அப்சலோமுக்கு உப்பரிகையின் மேல் ஒரு கூடாரத்தை போட்டார்கள். அங்கே அப்சலோம் சகல இஸ்ரவேலரின் கண்களுக்கு முன்பாக தன் தகப்பனுடைய மறுமனையாட்டிகளிடத்திலே பிரவேசித்தான். அந்நாட்களில் அகிதா போல் சொல்லும் ஆலோசனை தேவனுடைய வார்த்தை போல் இருந்தது. இப்படி அகிதா போலின் ஆலோசனை எல்லாம் தாவீதுக்கும் இருந்தது, அப்சலோமுக்கும் அப்படியே இருந்தது. அந்த கதையை படித்து பாருங்கள். இத்துடனாவது விட்டீர்களா? மருமகளை மாமனாரே கர்ப்பம் தைக்க வைத்ததையும் நபிமாரின் கதைகளாக சொல்லுகிறதே பைபிள். புனித பைபிளின் முதல் அத்தியாயம் ஜெனீசர் அத்தியாயம் 38:18 அதுவும் யூதர் வம்சம் தோன்றுவித்த யூதா நதி தம்மார் என்னும் தமது மருமகளோடு நடத்திய கதையை கேளுங்கள். சேலா பெரியவனாகியும் தான் அவனுக்கு மனைவியாக கொடுக்கப்படவில்லை என்றும் அவள் கண்டபடியால் தம் கைம்பெண்முக்குரிய வஸ்திரங்களை களைத்து போட்டு முக்காடிட்டு தன்னை மூடிக்கொண்டு திம்னாமுக்கு போகிற வழியில் இருக்கிற நீர் ஊற்றுகளுக்கு முன்பாக உட்கார்ந்திருந்தார். உட்கார்பவர் யார் தெரியுமா? யூதாவின் மருமகள், கணவன் இறந்துவிட்ட இளம் விதவை. அவள் இப்படி அமர்வதாக 14 ஆதியாகமம் அதிகாரம் 38 கூறப்பட்டிருக்கிறது. யூதா அவளை கண்டு அவள் தன் முகத்தை மூடியிருந்தபடியால் அவளை ஒரு வேசி என்று நினைத்து, ஒரு நதி ஒரு வேசியை ரோட்டிலே காண்கிறார், வழியிலே காண்கிறார், அதை வேசி என்று நினைத்துக் கொள்கிறார். ஆனால் அமர்ந்திருப்பதோ இவருடைய சொந்த மருமகள். அதிகாரம் 16 அந்த வழியாய் அவளிடத்தில் போய் அவள் தன் மருமகள் என்று அறியாமல் நான் உன்னிடத்தில் சேரும்படி வருவாயா என்றார். யார்? யூதா நபி அவரிடம் கேட்கிறாராம், நான் உன்னிடத்தில் சேரும்படி வருவாயா என்றார். அதற்கு அவள், நீர் என்னிடத்தில் சேரும்படி எனக்கு என்ன தருவீர் என்றார். அங்கே 17 அதற்கு அவன், நான் மந்தையிலிருந்து ஒரு வெள்ளாட்டுக்குட்டியை அனுப்புகிறேன் என்றான். அதற்கு அவள், நீர் அதை அனுப்பும் அளவு ஒரு அடமானம் கொடுப்பீரா என்றாள். 18 அப்பொழுது அவன், நான் உனக்கு அடமானமாக என்ன கொடுக்க வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவள், உம்முடைய முத்திரை மோதிரமும் உம்முடைய ஆரமும் உம்முடைய வைக்கோலும் கொடுக்க வேண்டும் என்றாள். அவன் அவைகளை கொடுத்தான். அதன்படி அவருடைய கைகோல், முத்திரை மோதிரம் ஆகியவற்றை, ஆரங்கள் முதலியவற்றை அவள் பெற்றுக்கொண்டாள். அதன் பின் அவன் அவைகளை அவளுக்கு கொடுத்து அவளிடத்திலே சேர்ந்தான். அதனால் அவள் கர்ப்பவதியானாள். எழுந்து போய் தன் முக்காட்டை கலைத்து தன் கைம்பெண்முக்குரிய வஸ்திரங்களை உடுத்திக் கொண்டாளாம். ஆக இத்துடனாவது விட்டீர்களா? மருமகளை மாமனாரே கர்ப்பம் தெரிவிக்க வைத்ததையும் நபிமார் கதையாக சொல்லுகிறீர்கள். ஒரு குழந்தைக்கு கூட குர்ஆனை அர்த்தத்துடன் சொல்லிக் கொடுக்க ஆணையிடும் திருக்குர்ஆனின் புனிதம் எங்கே? பெற்ற மகள் மகன் மருமகளோடு உட்கார்ந்து பேசக்கூட அருகதையற்ற புனித ஆதிகள் கூறி எழுதிய பரிசுத்த வேதகாம நிகழ்ச்சிகளை நீங்கள் எங்கே?
இதை வைத்துக் கொண்டு உங்கள் மகளோடு நாங்கள் குறிப்பிடுகின்ற அத்தியாயங்களை நீங்கள் பேச முடியுமா? இதோ தென்னாப்பிரிக்க அரசு பைபிளின் சில பகுதிகள் ஆட்சேபகரமான பகுதிகள், அசிங்கமான பகுதிகள், அனாச்சாரமாக உள்ளது என்று கூறி அப்பகுதியை தென்னாப்பிரிக்க அரசே தடை செய்துள்ளது. அதன் பெயர் எசேக்கியேல், அதிகாரம் 23. காரணம், இதோ உங்கள் சகோதர சகோதரிகளையும் மகனையும் அனுப்பிவிட்டு வயது வந்தோர் மட்டும் கேட்பது போல் மெதுவாய் டேப் ரிகார்டரை சுலோவில் வைத்து முடிந்தால் இயர்போன் சாக்கெட்டில் சொருகி காதோடு வைத்து கேட்டு பாருங்கள். நீங்கள் இல்லாத போது உங்கள் வீட்டில் உள்ள படித்த மக்களை கேட்க சொல்லுங்கள். பரிசுத்த ஆவிகளின் பரிணாம வளர்ச்சி பற்றி பரவி இருக்கட்டும். அப்போதுதான் நமது மார்க்கத்தின் மேன்மையை நம் இளம் தலைமுறையினருக்கு புரியும். படித்து பாருங்கள். எசேக்கியேல் 23 அதிகாரம் வசனங்கள், 16 அத்தியாயம், 23-16, இந்த 2 வசனங்களையும் படித்து பாருங்கள். நீங்களே முஸ்லிம்களும் இஸ்லாமும் அனைத்து நபிமார்களையும் ஏற்றுக்கொள்ளுகிறது. ஆண்டவன் ஒவ்வொரு தேசத்தாருக்கும் ஒரு நபியை ஒரே விதமான வெவ்வேறு பெயர்களை கொண்ட வேதங்களை இறக்கி வைத்தான் என நாங்கள் நம்புகிறோம். ஆனால் நாங்கள் நம்பும் அந்த வேதங்கள் சிதறுறாத மாறுபாடற்ற மூல வாக்கியத்திலிருந்து ஒரிஜினல் டெக்ஸ்டாக இருந்தால் ஒழிய எங்களால் மனிதனால் மாற்றப்பட்டவைகளை நம்ப முடியாது. கால சூழ்நிலைகளுக்கு ஏற்றவாறு நபி ஆதம் நபி அலை இஸ்லாத்திலிருந்து அவர்களுக்கு சுஹூப் என்னும் வேதத்தையும், மூசா நபி அலை இஸ்லாம் அவர்களுக்கு தோரா வேதத்தையும், இன்று உள்ள ஓல்டு டெஸ்டமனின் சில பகுதிகளையும், தாவூத் நபி அவர்களுக்கு ஜபூர் என்னும் பாகம் சங்கீதம் சாங்ஸ் சங்கீதங்களின் வேதத்தையும், இஞ்சில் எனப்படும் ஈசா நபி அலை இஸ்லாம் அவர்களுக்கு அவரது வேதத்தையும் அதன் இயல்பு மாறா தன்மையுடன் அருளப்பட்ட அதே முறையில் மனித கரங்களால் ஊடுருவல் ஆகாதவைகளையே இன்றும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள தயார் ஏற்றுக்கொண்டு இருக்கின்றோம். ஏற்ற நிலையில்தான் நாங்கள் இருப்போம், ஏற்றே தீருவோம், ஏற்றுத்தான் ஆக வேண்டும். இது எங்கள் மார்க்க விதி, இறைவன் கட்டளை. ஆனால் மேற்கூறிய வேதங்கள் ஒரு குறிப்பிட்ட தேசத்துக்கும், ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கும், ஒரு குறிப்பிட்ட கூட்டத்துக்கும் இறைவனால் அருளப்பட்டிருப்பதை அவைகளே இயம்புகின்றன. இறைவன் உலகம் முழுவதற்கும் அதில் வாழும் அனைத்து மனித குலத்தின் ஃபார் மேன்கைண்ட் கவனித்து இயங்கி அனைத்து மனித குலத்தின் மேம்பாட்டிற்கும், எக்காலத்திற்கும், எச்சமூகத்திற்கும், எச்சூழ்நிலைகளுக்கும், எச்சந்தர்ப்பத்திற்கும், எந்த சந்ததியினருக்கும் ஏற்ற வகையில் அண்ணல் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இறுதி தூதராய், இறைவனின் இறுதி தூதின் முடிவாய் அனுப்பி அவர் மூலம் அருளப்பட்டதே இஸ்லாம், அல் குர்ஆன் என்னும் வேதம். இதோ பைபிளே கூறுகிறது, ஏசுநாதர் காணாமல் போன இஸ்ராயலின் கூட்டத்திற்காகவே அவர் அனுப்பப்பட்டார் என்று கூறியிருக்கிறது. படித்து பாருங்கள். மேத்யூ அத்தியாயம் 15 வாக்கியம் 24. இதோ ஏசுநாதர் கூறுகிறார் பைபிளில், காணாது போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் இஸ்ராயல்கள் வீட்டாரிடத்திற்கே நான் அனுப்பப்பட்டேனே என்று மற்றபடி அல்ல. ஆங்கிலத்தில் I am not sent but unto the lost sheep of the houses of Israel. ஆனால் முகமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலக மனித குலம் முழுமைக்கும் எக்காலத்திற்கும் அழகிய முன்மாதிரியாக, வழிகாட்டியாக, சட்ட நிபுணராக, நேர்மையை வாதிடுபவராக, சட்ட மேதையாக, தேற்றவாளராக, சன்மார்க்க தலைவராக, சகோதரத்துவ மேன்மைக்காக சாந்தியையும் சமாதானத்தையும் சாதித்து காட்டி சென்ற சன்மார்க்க சீலராக, சக்கரவர்த்தியாக, இறுதியாய் உறுதியாய் அனுப்பப்பட்ட அல்லாஹ்வின் அருட்கொடையன எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகில் அனுப்பப்பட்டார். மேலும் இயேசுநாதர் ஏன் உலகுக்கு வந்தார் என்பதை இறைவனே கூறிய சில வாசகங்கள் பைபிளில் இன்னும் விட்டு வைத்துள்ளனர். இதோ கேளுங்கள். மேத்யூ அதிகாரம் 1:18-21. இவ்வசனங்களில் இயேசுநாதரின் ஜனன விபரம் வருகிறது. புதிய ஏற்பாட்டின் முதல் பக்கத்திலேயே இதை காணலாம். அதிகாரம் 1 மேத்யூ, மத்தேயு வசனம் 18. இயேசு கிறிஸ்துவினுடைய ஜனனத்தின் விவரமாவது, அவருடைய தாயாராகிய மரியாள் மேரி ஜோசப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில், நிச்சயப்படுத்தப்பட்டிருக்கையில், அவர்கள் கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்த ஆவியினாலேயே கர்ப்பவதியானாள் என்று காணப்பட்டது. பார்த்தீர்களா, இயேசுநாதரின் தாயை அவள் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் இஸ்லாம் என்ன சொல்லுகிறது? சித்திகா பிபி மரியத்தை மரியம் அலைஹிஸ்ஸலாம் என்றும், மரியம் என்கின்ற ஒரு தனி அதிகாரத்தையே திருக்குர்ஆன் சரி தாங்கிக் கொண்டிருக்கிறது. சித்திகா என்கின்ற பதத்தை நீங்கள் காணலாம். 19 வசனம், அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதர் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசோப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக் கொள்ள ஐயப்படாதே, அவளிடத்தில் உற்பத்தியாகிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. 21, அவள் ஒரு குமாரனை பெறுவார், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் அதாவது இஸ்ரவேல் கூட்டத்தாரின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான்.
ஆக இயேசுநாதர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி தமது மக்களை ரட்சிப்பார். அதாவது தம் வழிக்கு வந்தவர்களை அல்லது தாம் வழிவந்த மக்களை உலகம் முழுவதற்கும் உய்வடைய அல்ல. இதுவரை சொன்னது இறைவனின் கூற்றாக